போன பாட்ல நம்ம சதி ஆதிபரா சக்தியோட தேஜஸ் வடிவுக்கு மாறினதை பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற டவுட், சிவனே ஒரு கடவுள், அவரு வேற யார இப்படி கண்களை மூடி தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார், யார கும்பிட்டு இருக்காரு அப்படின்னு நமக்கு ஒரு டவுட்டா இருந்தது. அந்த டவுட்டை சதியே சிவங்கிட்ட கேட்க நமக்கு அதற்கான விட இப்ப தெரிஞ்சு போச்சு. சிவனே சொல்கிறார், தன் கண்களை மூடி ஒவ்வொரு கணமும் அனு கணமும் நான் நினைத்துக் கொண்டிருப்பது வேற யாரையும் இல்ல, சாட்சா ராமபிரானை தான் அப்படின்னு சொல்றாரு. ராமபிரானா அது யாருன்னு நம்ம சரி கேட்க, ராமர் விஷ்ணுவோட அவதாரம். எதிர்காலத்தில் மகாவிஷ்ணு ஸ்ரீராமராக ஒரு மனிதராக பூமியில் பிறப்ப அந்த மகத்தான பிறவியத்தான் நான் கடவுளா நினைச்சு கும்பிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சிவனே சொல்கிறார். எப்படி இவங்க இருக்கிறது நெல்காலம், எதிர்காலத்துல மகாவிஷ்ணு பிறக்க போற ஸ்ரீராமர் அவதாரத்தை தான் இவர் கடவுளா கும்பிட்டு இருக்காரு. எப்படி இருக்கு பாருங்க கதை. டைம் டிராவல் கான்செப்ட் எல்லாம் இன்னைக்கு எபிசோட்ல வரப்போகுது. நானும் அவரை பார்க்கணுமேனு நம்ம சதிதேவி சொல்ல தன் ஆத்ம சக்தியை பயன்படுத்தி தான் நினைக்கிற அந்த விஷயங்களை சதிக்கும் காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஸ்ரீராம ஒரு மான் வேட்டைக்காக புறப்பட்டு போறதை நம்மளால பார்க்க முடியுது. இப்போ நம்ம சதியும் சிவனும் எதிர்காலத்துக்கே டைம் டிராவல் பண்ணி வந்து இங்க நடக்கிற அந்த சம்பவங்களை பாக்குறாங்க. ஒரு மாயமான இவர் வேட்டையாட புறப்பட்டு போறார். அந்த மாயமான வேட்டையாடிறார். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா சீதையை காணும் சொல்லி, சீதா தேவியாரே அண்ணியாரே எங்க இருக்கிறீங்க எங்க இருக்கிறீங்கன்னு லட்சுமணன் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த சத்தத்தை கேட்டு இந்த பக்கத்துல ஓடி வருவார். பார்த்தா சீதா தேவியை காணும் அப்படின்னு லட்சுமணன் சொல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து சீதா தேவியை தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடி பார்த்தா சீதா காணல. ஐயோ, எனக்காக அரண்மனை வாழ்க்கை எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இந்த கானகத்துல என்னோடு வாழணும்னு வந்தாயே, உன்னை நான் காப்பாத்தாம விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்க, சீதையோட பிரிவை தாங்க முடியாம துடிதுடிச்சுக்கிட்டு இருக்க அந்த காட்சியெல்லாம் இவங்க நிகழ்காலத்துல இருந்தே பாக்குறாங்க. ஆஹா, அற்புதமான பிறவியா தான் இருக்கிறாரு, என்ன மாதிரியே அவரும் மனித பிறவி எடுத்திருக்கிறாரா அப்படின்னு கேட்க, ஆமா, ஆனா ஒரு சின்ன வித்தியாசம், உனக்கு நீதான் ஆதிபராசக்தி அப்படிங்கிற மேட்டரே தெரியாம நீ ஒரு தெய்வம்னு தெரியாமயே நீ மனித பிறவியில இருக்க. ஆனா ஸ்ரீராமருக்கோ அவர்தான் மகாவிஷ்ணு, அவர்தான் தெய்வம்ங்கிறது நல்லா தெரியும், தெரிந்தே அவர் மனித ரூபத்தில் இருக்கிறார், இதுதான் வித்தியாசங்கிற மாதிரி நம்ம சிவன் சொல்லுவார். அப்படியா, எனக்கு என்னமோ அவரை பார்த்தா ஒரு தெய்வீக தன்மை தெரியலையே, அவர் ஒரு கால் தான் ஒரு தெய்வம்ங்கிறத மறந்து என்ன மாதிரியே தான் மானிட பிறவியா இருக்கணும்ங்கிற மாதிரி சதி சொல்றாங்க. பட் நம்ம சிவன் அப்படி இல்லைங்கிறார். அப்ப ஒண்ணு பண்ணலாம், சோதிச்சு பாத்திரலாமே அப்படின்னு நம்ம சதிதேவி கேட்க, சிவனோ முடியாது கூடாது, அது மிகப்பெரிய தப்பு, அனர்த்தமாயிடும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவார், சொல்லிட்டு போயிடுவார். ஆனாலும் நம்ம சதிதேவிக்கு ஆசை அடங்கல, ஸ்ரீராமரை சோதிச்சு பார்க்கணும்னு யோசிக்கிறாங்க. கட் பண்ணா இந்த பக்கத்துல பாதாள லோகத்துல நம்ம நாரதர் அரக்கன் தாரகாசுரனை பார்க்க வந்திருக்கிறார். என்ன தாரகாசுரா, சிறையில இருந்து விடுபட்டு விட்டாய் போலயே, அதான் பாத்துட்டு போகலாம் நல்ல விசாரிக்கலாம்னு வந்தேன், என்ன என்ன பார்த்து ஒரு வணக்கம் கூட வைக்க மாட்டேங்கிற, அம்புட்டா ஆயிப்போச்சா அப்படிங்கிறார். இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க தேவரிஷி, உங்களுக்கு வணக்கம் சொல்லாமையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கால விழுந்து வணங்கி வணக்கம் சொல்லும் போது நாரதரோட கையில இருந்த வீணா பொத்துன்னு கீழே விழும், நல்ல வேலை கீழே விழுந்தா உடஞ்சு போயிருக்கும், கீழே விழாம தாரகாசுரன் கையில பிடிச்சிருவான். அதை பார்த்ததும் நாரதருக்கு குஷி ஆயிடும், பரவாயில்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இசைக்கருவி இது, இது கீழே விழுந்து நடந்து போயிருந்தா நொறுங்கி போயிருந்தா என் மனசே நொறுங்கி போயிருக்கும், நல்ல வேலை என் வீணையை காப்பாத்திட்டேன், உனக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், எந்த வரமா இருந்தாலும் கேளுங்கிறாரு. அப்படியா, வரம் கொடுக்கும் அளவு உங்களுக்கு சக்தி உண்டா அப்படின்னு இவன் கேட்டா, நான் ஒண்ணும் அந்த மகாதேவன் இல்ல சாகா வரம் கொடுக்கறதுக்கு, ஏதோ நான் ஏழப்பட்டவன், எனக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் சாதாரண வரமா கேளு அப்படிங்கிற மாதிரி நாரதர் சொல்ல, இவனும் சரின்னு ஒத்துக்கிட்டு நீண்ட யோசனைக்கு பிறகு இவன் ஒரு வரம் கேட்கிறான், என்னோட வாழ்நாள்ல இரண்டே இரண்டு முறை மற்றும் உங்களோட உருவத்தை தரிக்கக்கூடிய அந்த சக்தி கொடுங்கன்னு கேக்குறான். அதாவது இவனோட வாழ்நாளுக்குள்ள சாகிறதுக்குள்ள ரெண்டே ரெண்டு தடவை நாரதரோட உருவத்துக்கு இவன் மாற என்ன வேணாலும் செய்யலாம், உங்கள் உருவத்தை எனக்கு பரிசாக இரண்டு முறை தாருங்கள் அப்படின்னு கேட்க, ததாஸ்து அப்படின்னு அந்த வரத்தை கொடுத்துட்டு நாரதர் அங்கிருந்து போயிடுறாரு. இவனும் டப்புனு நாரதர் உருவத்துக்கு மாறி தான் லீலையை செய்ய முயற்சி பண்றாரு. யாரு, தாரகாசுரன். கட் பண்ணா இந்த பக்கத்துல நம்ம சதிதேவி புருஷன் பேச்ச கேட்காம ஸ்ரீராமரை சோதிச்சு பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதே சமயம் எதிர்காலத்துல பார்த்தா ஸ்ரீராமரோ லட்சுமணனும் சேர்ந்து சீதா தேவியை காணல, சீதா தேவிய ராமனன் தான் கடத்திட்டு போயிட்டாங்கிற மேட்டர் தெரிய வந்து அவன் கூட போர்த்தெடுக்கிறதுக்கு முடிவு பண்ணி படையவன் தரத்திட்டாங்க. போருக்கு முந்தினால ஸ்ரீராமர், ஸ்ரீராமரே ஒரு தெய்வம் தான், ஆனா அவரு யார கும்பிடுறாருன்னு பாருங்க, சிவனை லிங்கத்தை கும்பிடுறாரு. இந்த யுத்தத்துல தனக்கு உதவி புரியும்படி தனக்கு வெற்றி கிடைக்கும்படி ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சிவலிங்கத்தை கும்பிட்டுக்கிட்டு இருக்க. அதே சமயம் சிவன் சொன்னதை மீறி சதிதேவி நிகழ்காலத்துல இருந்து எதிர்காலத்துக்கு டைம் டிராவல் பண்ணி அங்க போறாங்க. அங்க போய் தன்னோட ரூபத்தை விடுத்து சீதா தேவியோட ரூபத்தை எடுக்கிறாங்க. அப்படி ரூபம் மாறி ஸ்ரீராமர் கிட்ட போறாங்க. இந்த மேட்டர் எல்லாம் இந்த பக்கத்துல கைலாயமலையில் இருக்கிற நம்ம சிவனுக்கு தெரிய வருது. கோபப்படுறாரு, ஏன் இப்படி இந்த பொண்ணு பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. அந்த பக்கம் லட்சுமணனை பார்த்துட்டு சீதா தேவியாரே வந்து விட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு குஷியாயிடுவாப்ல. ஸ்ரீராமர் திரும்பி பார்ப்பார். திரும்பி பார்த்ததும் வந்திருக்கிறது தன்னோட மனையாள் அல்ல, சிவனோட மனையாள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. எந்திரிச்சு ஆதிபராசக்திக்கு வணக்கம் வந்தனங்கள் அப்படின்னு சொல்லி வணங்குறாரு. நீங்க மட்டும் காட்சி கொடுத்துருக்கீங்களே, கூடவே சேர்ந்து அந்த சிவனோட காட்சியும் கிடைச்சா இன்னும் எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி ஸ்ரீராமர் வேண்ட சிவனோ டைம் டிராவல் பண்ணி இங்க வந்து அவருக்கு காட்சி கொடுக்கிறார். ரெண்டு பேருமே காட்சி கொடுக்கறாங்க. சதிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ஐயோ எவ்வளவோ சொன்னாரே புருஷன், கேட்காம இங்க வந்துட்டமே, வந்து செக் பண்ணி பார்த்தது
பண்றதுல ஸ்ரீராமர் பார்த்த கணத்திலேயே புரிஞ்சுக்கிட்டாங்க இங்க இருக்கிறது சீதா தேவி இல்ல ஆதிபராசக்தின்னு புரிஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. சோ அப்ப என்ன அர்த்தம், ஸ்ரீராமர் மனிதரா இருந்தாலும் அவருக்கு தெய்வீக சக்திகள் உண்டு, தான் ஒரு தெய்வங்கிறத அவர் உணர்ந்திருக்கிறாருங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. சிவன் சொன்னதுதான் சரின்னு ஆயிப்போச்சு. அப்புறம் இந்த மாதிரி சதியோட சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் வேண்டான்னு சொன்னாலும் அவ கேட்கல, உங்களை பரிச்சித்து பாக்கணும்னு வந்துட்டா அப்படின்னு சொல்ல, அதனால என்ன, அவங்க வந்ததுனால தானே சிவ சக்தியோட தரிசனம் எங்களுக்கு கிடைச்சது, அந்த வகையில எங்களுக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு ஸ்ரீராமரே சொல்றாரு. சரி நாங்க கிளம்புறோம் சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் அரண்மனையில அம்மாவும் அந்த மூத்த அக்கா விஜய அக்காவும் பேசிட்டு இருக்காங்க. நடக்க போற அந்த விசேஷத்துக்கு சிவனுக்கும் சதிக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை. இருந்தாலும் நம்ம கடைசி பொண்ணு என் தங்கச்சி சதி இல்லாம இந்த விசேஷம் நடந்தா சரிப்பட்டு வராது, நான் போறேன், நானே போய் கைலாய மலைக்கே போய் சதியையும் சிவனையும் அழைப்பு விடுத்து நான் கூப்பிட்டு வரேன், நான் கூப்பிட்டா என்ன அப்பா கூப்பிட்டா என்ன எல்லாம் ஒண்ணுதாங்கிற மாதிரி பேசி அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்குறா. பட் இவ மனசுல என்னன்னா கைலாய மலைக்கு போய் பிரச்சனை பண்ணி விடணும், சிவ சக்திக்கு நடுவுல சண்டை மூட்டி விடணும்ங்கறதா இவளோட அல்டிமேட் கோல். அந்த பக்கம் கைலாய மலைக்கு சிவனும் சக்தியும் வந்ததும் சிவனுக்கு பயங்கர கோபம். நான் அவ்வளவு சொல்லியும் கேட்கல இல்ல, புருஷனோட பேச்சை கேட்கல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கர கோபம். இந்த மாதிரி எப்பவும் போல பொண்டாட்டி உட்காரக்கூடிய அந்த இடதுபுறத்துல போய் உட்கார போனா இனிமே என்னோட இடதுபுறத்தில் உட்காரக்கூடிய அந்த அதிகாரத்தை நீ இழந்து விட்டாய், நீ இனிமே என்னோட இல்லாலே இல்லையன்னு சொல்லிட்டு கோபத்துல சிவனு திட்டிப்படுறாப்ல. ஐயோ என்ன எப்படி சொல்லிவிட்டீங்க, நான் ஏதோ தெரியாதனமா ஒரு சின்ன விஷயம் ஒரு அற்ப ஆசையில போய் அவங்கள பாத்துட்டேன், சோதிச்சு பாத்துட்டேன், இவ்வளவு சின்ன பிரச்சனைக்காக தப்புக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா, வேண்டாம் சுவாமி அப்படின்னு மன்னிப்பு கேக்குறாங்க. நீ திருந்திட்டேங்கிறது புரியுது, ஆனா இருந்தாலுமே செஞ்ச தப்புக்கு தண்டனை வேண்டித்தானே ஆகணும், தண்டனையை அனுபவிச்சுத்தானே ஆகணும் அப்படின்னு நம்ம சிவனே சொல்லிடுறாரு. சொல்லிட்டு கோமா போயிடுறாரு. சதிக்கு ஒரே அழுகியா போயிடுது, தன்னை சிவன் வேண்டான்டாப்லயே அப்படின்னு கொஞ்சம் அழுகு. அழுகையில அவங்களும் கோச்சுக்கிட்டு இந்த பக்கத்துல குளிக்கிற இடத்துல போய் ஒரு மரத்தடியில உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அங்க நாரதர் வர வந்து, உனக்கு மேட்டர் தெரியுமா, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க, புருஷன் பிரச்சனையா, வேதனை பட்டுறியா, கல்யாணம் எல்லாம் அப்படித்தான் இருக்கும் அப்படி இப்படின்னு பேசிவிட்டு அப்புறம் வந்த மேட்டரை சொல்லிடுறேன். உங்க அப்ப ஒரு பிரம்மாண்டமான யாகத்தை நடத்துறார், இந்த உலகம் இதுவரை பாத்திராத ஒரு பிரம்மாண்டமான யாகம். ஆனா அந்த யாகத்துக்கு சிவனையும் சதியையும் தவிர உலகத்தில் இருக்கும் அத்தனை ஜீவராசிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அந்த மேட்டரை சொல்லிட்டார். இது உனக்கும் உன் புருஷனுக்கும் மிகப்பெரிய இழிவில்லையா, இதை என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேயா, அப்படி இப்படின்னு நாரதர் ஏத்தி வர்றார். இப்படியே போய்கிட்டு இருந்தா மாமனாருக்கும் மருமகனுக்கும் கடைசியில ஒரு பெரிய முட்டல போய் நிற்கும். அவங்க ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு. சிவன் வராரோ இல்லையோ, நீங்க அப்பாவோட அழைப்புக்காக காத்திருக்காம அங்க போங்க, உங்க அப்பாவை பேசி உங்க அப்பா கிட்ட பேசி புரிய வைங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு நாரதர் கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா வந்து இந்த சேட்டையை பண்ணிட்டு போனது நாரதர் மாதிரி எனக்கு தெரியல, பண்ணிட்டு போயிருக்கிறது நம்ம தாரகாசுரன் தான். அவன் வாங்கின அந்த ரெண்டு வரத்துல ரெண்டு முறை நாரதரா உருவம் தரிக்கணும்னு கேட்டார்ல, அதுல ஒரு முறையை இப்ப அவர் பயன்படுத்திட்டார். வந்து போனது நம்ம தாரகாசுரன் தான் நான் நினைக்கிறேன். கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம விஜயாக்கா கைலாய மலைக்கு வந்துடுறாங்க. அந்த சுடுகாட்டு எல்லையை தாண்டி உள்ள போனு பார்க்கும் போது சிவனடியார்கள் விடமாட்டிக்கிறாங்க. யார் தெரியுமா, என்னையே விடமாட்டீங்களான்னு இந்தம்மா சண்டைக்கு போக நந்தி தேவர் வந்துடுறாரு. ஓ தாங்களா, எனக்கு அடையாளம் தெரிகிறது, சதியோட அக்காவாச்சுல, என்ன இந்நேரத்துல வந்திருக்கிறீங்கன்னு விசாரிச்சா இந்த மாதிரி நான் சதியை பார்க்கணும் பேசணும்ன்றக்காக வந்திருக்கிறேன்னு அவங்க சொல்ல, ஐயோ இந்த இடத்த தாண்டி சிவனோட பர்மிஷன் இல்லாம யாரும் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறது உத்தரவு, கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுங்க, சிவன்கிட்ட போய் நானே பர்மிஷன் கேட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு நந்தி தேவர் இங்க வரார். ஆனா இங்க சிவன் ஆழ்ந்த தவத்துல மூழ்கி கிடக்காரு, சதி மட்டும் தான் இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு விசாரிச்சா இந்த மாதிரி உங்க அக்கா வந்திருக்கிறாங்க, உள்ள கூட்டு வரணும்னு பார்த்தா சிவன் இப்போ ஆழ்ந்த தியானத்துல இருக்கிறாரு, அவரோட பர்மிஷன் இல்லாம நான் உங்க அக்காவை உள்ள கூட்டு வர முடியாதுங்கிற மாதிரி நந்தி சொல்ல, அவ்வளவுதானே, அப்ப எங்க அக்காவை பாக்குறதுக்காக நானே அங்க போறேன்னு சொல்லிட்டு அந்த சுடுகாட்டுக்கு இவங்க போறாங்க. அங்க போய் அக்காவை பார்த்து, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஆல்ரெடி எனக்கு அந்த யாகத்தை பத்தி நியூஸ் வந்துருச்சு, என்னையும் என் புருஷனையும் மட்டும் அப்பா கூப்பிடலையாமே அப்படின்னு கேக்குறாங்க. அதை பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா நாரதர் தான் வந்து எனக்கு இந்த மாதிரி மேட்டரை சொல்லிட்டு போனதா சதிதேவி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரி அப்பா இப்படி பண்ணிட்டாரே வச்சுட்டாருன்னு யோசிக்க வேண்டாம், அவரோட சார்பா நான் தான் இன்வைட் பண்ண வந்திருக்கிறேன்ல, நீங்க ரெண்டு பேரும் வாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச சிவன் வர வாய்ப்பு இல்ல, அவர் ரொம்ப ரோஷக்காரரு, அழைப்பு இல்லாம கண்டிப்பா அவர் வரமாட்டாரு, வேணும்னா நீ வாய அப்படின்னு சதியை மட்டும் கூப்பிடுறாங்க. நீ இல்லாம யாக நடந்தா எப்படி, பெத்த தகப்பனுக்கா இது கூட செய்ய மாட்டியா, வா அப்படின்னு கூப்பிடுது அந்த அம்மா. சதியும் சரிக்கா நான் வரேன்க்கா அப்படின்னு வாக்கு கொடுத்துறாங்க. அங்க அவங்க வாக்கு கொடுக்க இந்த பக்கம் சிவன் தவத்தையும் தாண்டி தடுமாறுறதை நம்மளால பார்க்க முடியுது. சதி வர்றேன்னு வாக்கு கொடுத்தா அதுக்கு ஏன் நம்ம சிவன் இவ்வளவு வருத்தப்படணும் இவ்வளவு கவலைப்படணும்னு தெரியல. அப்புறம் ஏன் நீ ஒரு மாதிரியாவே இருக்க, வேதனை படுறியே, என்ன ஏதுன்னு இந்த அக்கா கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு அந்த லேடி சகுனி இன்னும் நிறைய கேக்குறா. அப்புறம் நடந்த மேட்டர் சொல்லி இந்த மாதிரி என்ன பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இவங்களுக்கு இதுதான் வேணும், எப்படியாவது சிவசக்தியை பிரிச்சு பார்க்கணும்ன்றது இந்த அம்மாவோட ஆசை. அப்பா பாசத்துக்கு இவங்க ஏங்கும் போது சதி குறுக்க வந்தாலாம், அதே மாதிரி இவ புருஷ பாசத்துக்கு ஏங்கும் போது தன்னால முடிஞ்ச இடையூறுகளை செய்யணும் சொல்லிட்டு பலிக்கு வழி வாங்கணும் சொல்லிட்டு தான் இவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மித்தபடி சதி சாகணும்னோ இல்ல சிவன் சாகணும்னோ இவங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் கிடையாது. பாசத்துல கொஞ்சம் அவங்க போராடணும், பாசம் கிடைக்காம தடுமாறணுங்கிறது தான் இவங்களோட எண்ணமா இருக்கு. சோ சிவனை பத்தியே தப்பு தப்பா பேச, இல்ல இல்ல தப்பெல்லாம் ஏன் தப்பு தான், நான் பண்ண தப்பு தான், சிவன் மேல எதுவும் தப்பு இல்ல, சொல்ல போனா இந்த சரீரத்தோட நான் பிறந்ததே நான் பண்ண மிகப்பெரிய பாவம்ங்கிறாங்க. இந்த மானிட ரூபத்துல இருக்கிறதுனாலதான் சிவனோட என்னால சேர முடியல அப்படிங்கிறாங்க. இந்த பலகீனமான உடல் இருக்கிறதுனாலதான் என்னை சுத்தி வெறும் வேதனைகளாவே குடிகொண்டு இருக்கிறதுங்கிறாங்க. பேசாம இந்த வேதனைகள் இருந்து வெளியில வர அந்த ஆதிபராசக்தியோட ரூபத்தை அடைய பேசாம நான் என் உடலையே தான்
தானம் செய்யலாம், இந்த சரீரத்தையே தியாகம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட நம்ம விஜயாக்கா ஆடி போறாங்க. என்னமா தங்கச்சி இப்படி சொல்லிவிட்ட, இருக்கா உன்னை கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் பெத்து வளர்த்தாங்க நம்ம வீட்டை சேர்ந்தவங்க, அதெல்லாம் ஒன்னாகாது, நல்லதே நடக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சதிக்க ஆறுதலா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்ப அவங்க மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, என்னது இது சதி இப்படி சொல்றா, சதி சாகணும்னு நான் ஒரு காலமும் நினைத்தது இல்ல, இவ்வளவு கஷ்டப்பட்டாலே இனியாவது நாம நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அரண்மனைக்கு வராங்க. தச்சனோட அரண்மனைக்கு வந்தா இந்த பக்கம் நம்ம பிரகுமுனி சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கிறத இவங்க கொஞ்சம் ஒட்டி கேக்குறாங்க. அதுல ரொம்ப மிகப்பெரிய ஒரு அபசகுணம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. தச்சனுக்கும் நேரம் சரியில்லை, சதிக்கும் நேரம் சரியில்லை. ஒரு கால எல்லாத்தையும் தாண்டி சதி இங்க வந்தா மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் ஏற்படும், பேரழிவு ஏற்படும், அதுல இருந்து நீங்க தான் ஆண்டவா தடுத்து நிப்பாட்டணும் சொல்லிட்டு விஷ்ணுவை வேண்டிக்கிட்டு இருக்காரு பிரகுமுனி. அதை நோட் பண்ணி பார்த்துட்டு விஜயாக்கா தான் அப்பாவை பாக்குறதுக்காக போறாங்க. இந்த பக்கம் நம்ம சதிதேவியோ மறுபடியும் சிவனுக்கு பொண்டாட்டியா எப்படி தான் மாற போறோம் தெரியல, எப்படி என்னோட அதிகாரத்தை திரும்ப கிடைக்க போதுன்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப சிவனும் வராரு, எங்க அக்கா வந்துட்டு போனாங்க, என் குடும்பத்தார்கள் மீது எனக்கு ரொம்பவே பந்த பாசம் எல்லாம் இருக்கு, நீங்க சொன்னதை வேற நான் கேட்கல, நீங்க சர்வேஸ்வரர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஜெகத்தோட பிதா அப்படிங்கறதும் தெரியும், நீங்க சொன்னா சரியா தான் இருக்குங்கிறதும் தெரியும், இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி உங்க மேல சந்தேகப்பட்டு ஸ்ரீராமரை போய் நான் பரிச்சுட்டு இருக்க கூடாது, அதனால நீங்க கோவப்பட்டு இனிமே நீ என் பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்லிட்டீங்க, இதை என்னால தாங்க முடியலன்னு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி நீ மட்டுமா வேதனைப்படுற, நானும் தான், உன்னை எனது இடதுபுறத்தில் உட்காருவதற்கு உனக்கு அனுமதி இல்லைன்னு சொன்ன அந்த கணத்திலிருந்து நீ எவ்வளவு வேதனைப்படுகிறாயோ அதே வேதனையை நானும் படுகிறேன், நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை அப்படின்னு சொல்றாரு. இன்னும் நீயே அந்த ஆதிபராசக்தியோட முழு தகுதியை நீ அடையல, அதை அடைஞ்சாதான் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சிறப்பா செழிப்பா வாழ முடியும், அந்த தகுதியை நீ அடைவதற்கு நானே உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு நம்ம சிவனே சொல்றாரு. சதிக்கும் சந்தோஷம். அந்த பக்கம் நம்ம விஜயாக்கா ஒரு வழியா அவங்க அப்பாவை பார்த்து சில பல மேட்டரை எடுத்து சொல்றாங்க. அப்பா நடக்கிற எதுவுமே எனக்கு சரியா படலப்பா, நான் இப்ப வந்துகிட்டு இருக்கும் போது பிரகுமுனி விஷ்ணுவை பார்த்து வேண்டிக்கிட்டு இருந்தார், நடக்கிற சகனம் சரியில்லையா, எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு அந்த யாக நடக்கிற அன்னைக்கு ஒரு பிரளயம் நடக்க போகுதா, உங்களுக்கும் அது ஆபத்தா சதிக்கும் ஆபத்தா, இப்படி ஒரு யாகம் இந்த இக்கட்டான சூழ்நிலையில தேவையா, பேசாம யாகத்தை கொஞ்சம் தள்ளி போடுங்க இல்ல நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதை இவரு கோவப்படுறாரு, என்னமா பேச்சு பேசுற நீ, ஜாதகத்தை பார்த்து பயப்படுறதோ இல்ல சுப அபச குணங்களை பார்த்து பயப்படுறதோ சாதாரண மனிதர்கள் செய்யற செயல், நான் அப்படியா, நான் யார், நான் தச்சன், பிரபஞ்சத்துக்கே அதிபதி, எனக்கு இதை கண்டெல்லாம் பயம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. நான் எப்பேற்பட்டவன் மறந்துட்டியா, கிரக நிலைகளை பொறுத்து தான் ஜோசியம் ஜாதகம் எல்லாம், ஆனா அந்த கிரகங்களே என்னோட பேச்சுக்கு கட்டுப்படும், நான் கொடுக்கிற உத்தரவுக்கு கட்டுப்படும், எப்படி தான் கொடுக்கிற உத்தரவுக்கு கட்டுப்படும் அப்படின்னு பயங்கர கர்வத்தோட பேசுறார். மறந்தாகி விட்டதா, அந்த சந்திரனுக்கு கிரக நிலைகளில் ஒன்றான அந்த சந்திரனுக்கே நான் சாபம் கொடுத்து சிலையாக்கணவே அப்படின்னு கர்வத்தோட பேசுறாப்ல. அதுக்கு உடனே நம்ம விஜயாக்காவோ ஞாபகம் இருக்கட்டும், அதே சிலையாயிருந்த சந்திரனை காப்பாத்தி விட்டவர் அந்த சிவன் அப்படின்னு சிவனோட புகழை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அரண்மனையில என்னோட அறையிலேயே வந்து அந்த சிவனை பத்தி நீ புகழ்ந்து பேசுறியா, என் கோபத்துக்கு உள்ளாகாதே அப்படின்னு சத்தம் போறாரு. யாரங்கே அப்படின்னு சத்தம் போறாரு. வந்திருக்கு பொண்ணு அப்பாவோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்பா கூப்பிடணும்னு பொண்ணு எதிர்பார்க்கிறது தப்பு, தாராளமா போலாம் சொல்லிட்டு என்ன நீங்க அனுப்பிச்சு வச்சிருக்கலாம், என்னையும் போக விடல, நீங்களும் வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சதி வருத்தப்படுறாங்க. அந்த பக்கம் நம்ம விஜயாக்கா நீ எல்லாம் ஒரு அப்பனாங்கிற ரேஞ்சுக்கு கோவத்துல கொப்பளிச்சு பேசிட்டாங்க. அதுல காண்டான நம்ம தச்ச இந்த கணத்துல இருந்து நீ என் பொண்ணே கிடையாது, நமக்கு இடையான அந்த உறவு அருந்து போச்சுங்கிறார், இனிமே இந்த அரண்மனையில நீ கால் பதிக்க கூடாதுங்கிறார், இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போறாரு. அதுக்கு நம்ம விஜயாக்காவோ இல்ல இன்று நீங்க எனக்கு கொடுத்தது சாபம் இல்ல வரம், தச்சனோட பொண்ணுங்கிற அந்த உறவை அறுத்து விட்டீங்களே அது எனக்கு சாப விமோச்சனம், எனக்கு முக்தி கிடைச்சிருச்சு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இனிமே இந்த அரண்மனை பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு வேற போயிடுறாங்க. அந்த பக்கம் நம்ம சரியோ ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துகிட்டு இருக்க, நந்தி போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சா, இந்த மாதிரி எனக்கு எங்க அப்பா நடத்துற அந்த யாகத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, சிவன் கிட்ட பர்மிஷன் கேட்கலான்னு பார்த்தா அவரு கண்ண மூடி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரோட பர்மிஷன் இல்லாமையே கூட போலாமான்னு கூட நான் யோசிக்க ஆரம்பிச்சேங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ அவசரப்படாதீங்க, சிவன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறது நல்லது, உங்க சார்பா நானே போய் சிவன் கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு நந்தி கிளம்புறாரு. இந்த பக்கம் நம்ம குருநாதர் அசுர குரு சுக்கராச்சாரியாரோ ஆழ்ந்த தவத்தை
பக்கத்துல இருக்காரு. அத நம்ம தாரகசுரன் பாக்குறான். பரவாலியே பயங்கர கடுதவம் புரிஞ்சிக்கிட்டு இருக்காரு. எப்படியும் அந்த சஞ்சீவினி மந்திரத்தை தெரிஞ்சு பாருங்கிற மாதிரி தாரகசுரன் சந்தோஷப்படுறான். அந்த பக்கம் நம்ம நந்தியோ சிவன் கிட்ட இந்த மாதிரி சரி வருத்தப்படுறாங்க, அங்க போகணும்னு ஆசைப்படுறாங்க, நீங்களே கொஞ்சம் கூட்டு போயலாமே, இல்ல அவங்களை போறதுக்கு அனுமதிக்கலாமே அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஓம் நமச்சிவாயா அப்படின்னு அந்த பக்கம் அந்த அசுரகுரு சுக்கராச்சாரியா வேண்டிக்கிட்டு இருக்கிறது இவருக்கு கேக்குது. உடனே நான் போயாகணும், இல்லனா அசுரகுரு அங்க இறந்துருவாருன்னு சொல்லிட்டு அங்க மறைஞ்சு அசுரகுருவை பாக்குறதுக்காக புறப்பட்டு போயிட்டேன். இந்த பக்கம் சதிதேவியோ ஓன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. சிவன் கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. இனிமே சிவனுக்காக காத்திருக்க வேண்டாம், நாமளே போய் அப்பாவோட ஃபங்க்ஷன்ல பங்கெடுத்துக்கலாம், அங்க போய் அவர்கிட்ட இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை பேசி ஒரு சமாதான முடிவு எடுத்து வச்சிருவோம், சமாதானப்படுத்துவோம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க நம்ம சிவன் வந்தாச்சு. பார்த்தா அசுரகுரு சுக்கராச்சாரியரை சுத்தி ஒரு பெரிய புதரையே கட்டி இருக்கு. சாக கடக்காரு தவம் பண்ணிக்கிட்டு கண்மிழிப்பாயின்னு சொன்ன அடுத்த செகண்ட் எல்லாம் கரைஞ்சு போய் அவரும் கண் விழுக்கிறார். என்ன வர வேண்டும்னு கேக்குறாரு. எனக்கு அந்த சஞ்சீவினி மந்திரத்தை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு இவர் வரமா கேட்க ததாஸ்து அப்படின்னு அதையும் கொடுத்துறாரு. அந்த பக்கம் இந்திரருக்கு ஒரே கவலையா போயிடுது. மகாவிஷ்ணு கிட்ட போய் என்ன இப்படி நம்ம சிவன் வரம் கொடுத்துட்டாரு, சஞ்சீவினி மந்திரத்தை அசுரகுரு சுக்கராச்சாரியருக்கு கொடுத்தாச்சு, இனிமே நாம எவ்வளவு யுத்தம் நடந்தாலும் எவ்வளவு அசுரர்களை கொன்று குவித்தாலும் அவர்கள் எல்லா பேத்தையும் மறுபடியும் உசுரோட அந்த அசுரகுரு கொண்டு வந்துருவாரு, இதுல இருந்து நமக்கு விமோச்சனமே இல்லையான்னு இந்திரா அழுதுகிட்டு இருக்காரு மகாவிஷ்ணு கிட்ட. நம்ம விஷ்ணு கிட்டயோ பிரம்மர் கிட்டயோ அதுக்கு பதில் எதுவும் இல்ல. அந்த பக்கம் நம்ம சிவன் ஒரு வழியா வரம் கொடுத்து முடிச்சுட்டு சதியை பாக்குறதுக்காக வந்துட்டேன். சதி கிட்ட பேசுற, இப்ப நம்ம சதி குளிர் காஞ்சுகிட்டு இருக்கிறது எங்க நினைக்கிறீங்க, சுடுகாட்டல பிணங்கள் எரியுது இல்லையா அந்த நெருப்புல அவங்க சூடு காஞ்சுகிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு அவங்க பயந்துகிட்டு இருந்தாங்க, அந்த பயம் எல்லாம் மாறி போச்சு, நீ கொஞ்சம் கொஞ்சமா ஆதிபராசக்தியா மாறிக்கிட்டு இருக்க, ஆனா இன்னும் நிறைய மாற்றங்கள் தேவைப்படுகிறதுங்கிற மாதிரி சிவன் சொல்றாரு. இன்னும் எனக்கு தகுதி முழுமையடையவில்லை அப்படிங்கிற மாதிரி சதி வருத்தப்படுறாங்க. ஏதோ நான் உங்களுக்கு பொண்டாயிட்ட ஆயிட்டேங்கிறதுனாலதான் தகுதி இருக்கோ இல்லையோ என்ன கொண்டு வந்து கைலாயத்துல வச்சிட்டீங்க, ஆனா இந்த மானிட சரீரத்துல இருந்துகிட்டு என்னால உங்களோட எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க முடியலன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. பந்த வாசத்துக்கு கட்டுண்டு கிடக்கிறேங்கிறாங்க. என் பிறந்த வீட்டுல ஒரு பெரிய விசேஷம் நடந்துகிட்டு இருக்கு, அங்க நம்ம போகலனா எப்படி, வாங்க போலான்னு கூப்பிடுறாங்க. பட் சிவன் அழைப்பு இல்லாம போக முடியாதுங்கிறாரு. அப்ப நானாவது போறேங்கிறாங்க, அதுக்கும் விட மாட்டேங்கிறார். நீ போனேனா அங்க ஒரு மிகப்பெரிய அவமானம் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு, அந்த அவமானத்தை உன்னால தாங்க முடியாது, போக வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ தடுத்து பாக்குறாங்க. ஆனா நம்ம சதியோ இல்ல நான் போயே திரிவேன்னு அடமுடிக்கிறேன். சதி நான் சொல்றதையும் மீறி நீ எங்க போனா, இல்ல நான் அங்க வந்தா அது உங்க அப்பாவுக்கு தான் கேடு விளைவிக்கும், வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல நீங்க ஏதாவது சொல்லி சும்மா தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அந்த விசேஷத்துக்கு வர விருப்பம் இல்லனா நீங்க வர வேண்டாம், ஆனா நான் போகத்தான் போறேன் அப்படின்னு கட்டன் ரைட்டா நம்ம சதிதேவி சொல்றாங்க. சிவன் வேற வழி இல்லாம சரி போகணும்னு முடிவு பண்ணிட்டேன், சரி போலாம், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன், நீ அங்க போறதுக்கு முன்னாடி நீ ஆதிபராசக்தியா முழு தகுதி அடைஞ்சிட்டாவது அங்க போ அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு யாகம், இன்னைக்கு நீங்க ஆதிபராசக்தி ஆயிட்டு தான் போகணும் சொன்னா என்ன அர்த்தம், இதுக்கு வருஷ கணக்கு கூட ஆகலாம், அதுவரை நான் யாகத்துக்கு போகாம இருக்க முடியுமா, எங்க அப்பா வீட்டுக்கு போகாம இருக்க முடியுமா, ஓபனா போக வேண்டாம்னு நீங்க சொல்றதை விட்டுட்டு இப்படி சுத்தி வளைச்சு சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி சதி சந்தேகப்படுறாங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம தச்சரோ வைகுண்டத்துக்கு போய் மகாவிஷ்ணுவை பார்த்து வணங்கி நடக்க போற அந்த யாகத்துக்கு விஷ்ணுவும் மகாலட்சுமியும் வரணும் அப்படிங்கிற மாதிரி இன்வைட் பண்றாரு, பர்சனலா இன்வைட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம ஞாபகம் இருக்கிறதா, சதிக்கு சிவனை கட்டி வைக்கிற அன்னைக்கு அவங்க கல்யாணத்தை ஒழுங்கா நடத்து அப்படின்னு சொன்னீங்க, அதை ஏத்துக்கிட்டு நானும் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன், அன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தீங்க, என்றாவது ஒரு நாள் நான் ஒரு வரம் கேட்பேன், அதை நீங்க கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறேன். எனக்கு கஷ்டம்னு வரும்போது நீங்க வந்து உதவி செய்யணும்னு கேட்டேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறேன். அன்னைக்கு நீங்க கொடுத்த அந்த வாக்கை இன்று நீங்க நிறைவேற்ற வேணும், நடக்க போற அந்த யாகத்துல என்ன நீங்க பாதுகாக்க வேணும் அதையும் ஞாபகப்படுத்துறதுக்காக தான் வந்தேங்கிற மாதிரி சொல்ல மகாவிஷ்ணு அது ஞாபகம் இருக்கிறது, நான் உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்க நம்ம மகாலட்சுமியோ உங்க பொண்ணையும் நீங்க கூப்பிடலாமே அப்படிங்கிற மாதிரி பேச, தச்சம் முடியாது, சிவனுக்கும் சக்திக்கும் அழைப்பு கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்லிடுறாப்ல. அந்த பக்கம் சிவன் அது இதுன்னு பேசி சதியை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி ஆதிவரா சக்தியா உன்ன எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மாத்திரேன்னு சொல்லி சின்னதா தவம் புரிய சொல்றாரு. கண்களை மூடி என்ன மாதிரியே தவம் புரிய அப்படிங்கிறாரு. இவங்களும் முயற்சி பண்றாங்க, ஆனா முயற்சி பண்ணும் போதெல்லாம் இவனோட அந்த பிறந்த வீட்டு சொந்த பந்தங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. சதியும் சிவனும் சண்டை போட்ட விஷயங்கள், அவங்க விவாதம் பண்ண விஷயங்கள், அது எல்லாம் திரும்ப திரும்ப வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. விஜயாக்கா வந்து சொல்லிட்டு போனதுக்கு அப்புறத்துல இருந்து இவங்களால இருக்க முடியல, இல்ல என்னால முடியல, இதெல்லாம் பண்றதுக்கு டைம் இல்ல, எங்க அப்பா வீட்டுக்கு போகணும்னு அடம்பிடிக்கிறாங்க. நீ போனா ஆதிபரா சக்தியா தான் போகணும், அதுதான் உனக்கு நல்லது, இந்த மானிட பிறவியா நீ போனேனா சங்கடங்கள் ஏற்படும், வேண்டாம் அப்படின்னு நம்ம சிவன் தடுக்க பாக்குறாரு. என்ன நீங்க எப்ப கேட்டாலும் சங்கடம் சங்கடம் அவசரம் அது இதுன்னு இருக்கீங்க, நான் போறது எங்க போறேன், பெத்த அப்பாவோட வீட்டுக்கு, பிறந்த வீட்டுக்கு போறேன், அங்க எனக்கு அப்படி என்ன ஆயிர போகுது, ஒன்னும் ஆகாதுன்னு சதி முழுசா நம்புறாங்க. அப்பா வீட்டுக்கு போனா அங்க நமக்கு என்ன ஆயிர போகுதுங்கிற மாதிரி நினப்பு. சும்மா சும்மா என்ன பயமுறுத்திக்கிட்டே இருக்காதிங்க, சரி உங்களுக்கு என் கூட வர விருப்பம் இல்லைனா சரி, நீங்க இல்லாமே நான் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன், ஒரு கால் நீங்க நினைக்கிற மாதிரி என்ன பெத்த தகப்பனாலேயே எனக்கு ஒரு தீங்கு எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் அப்படின்ற பட்சத்துல கூட அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இங்க வரணும், முன்னாடி வரக்கூடாது, இது என் மீது ஆணைன்னு சத்தியம் வேற பண்ணி தொலைஞ்சாங்க. அதுந்து போறவர் சிவன், வேண்டா அந்த சத்தியத்தை திரும்ப வாங்கு, வேண்டா அப்படின்னு கதறாரு. ஆனா இந்த பொண்ணு கேட்கலையே, பெத்த பாசம் அப்பா மீது இருக்கிற அந்த பாசம் இவங்க கண்ணை மறைக்குது, எங்க அப்பாவால எனக்கு அப்படி எதுவும் ஆயிர போறது இல்ல, அதை உங்களுக்கு ப்ரூஃப் பண்றதுக்காக தான் இந்த முடிவு
எடுத்துக்கிறேன், நாளைக்கு எல்லாம் விளங்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா போயிடுது. சிவன் நடக்க போற அந்த பிரளயத்தை நினைச்சு கடவுளாவே இருந்தாலும் கண்ணீர் வடிக்கிற நந்தி எவ்வளவோ தடுத்து பாக்குறாப்ல. ஆனா அவங்க போயே ஆவேன்னு ஒத்த கால நிக்கிறாங்க. சிவனும் வேற வழி இல்லாம நந்திய கூட அனுப்பிடுறாரு. சதிய பாதுகாக்கிற பொறுப்பு உன்னோடதுன்னு சொல்லி நந்தியும் கூட அனுப்புறாரு. அவங்க ரெண்டு பேரும் இப்போ தச்சனோட அரண்மனைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் அரண்மனையோட வாசல்ல நம்ம சதியோட அம்மா, எனக்கு ஏதோ ஒரு அனர்த்தம் நடக்க போகுதுன்னு தோணுது, இந்த அபசகுணத்துல என் பொண்ணு வேற இங்க வரக்கூடாது, வந்தா ஏதாவது தப்பா நடக்கணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அந்த வாயில் காவலர்கள் கிட்ட, ஒரு கால் என் பொண்ணு அழைப்பே இல்லாம இங்க உள்ள வர பார்த்தா அவளை உள்ள விட கூடாது, இது என்னோட ஆணைன்னு வேற காவலர்கள் கிட்ட உத்தரவு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த காவலர்களோட தலைவர் பால்ல அவரு சார் இன்னும் ஒத்துக்கிறார், கண்டிப்பா உள்ளோட மாட்டோங்கிறார். அந்த பக்கம் கைலாயத்துக்கு நம்ம விஷ்ணுவையும் பிரம்மதேவரையும் சிவன் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நான் எவ்வளவோ சொல்லி சதி கேட்காம தச்சனோட அரண்மனைக்கு அந்த யாகத்துக்கு போறா, அங்க அவளுக்கு ஒரு மிகப்பெரிய அவமதிப்பு ஏற்படுமோன்னு எனக்கு பயமா இருக்கு, அவ சங்கடப்படக்கூடாது, தச்சன் எத்தனையோ முறை என்ன அவமானப்படுத்தி இருக்கிறான் அதெல்லாம் என்னால தாங்க முடியும், ஆனா என் பொண்டாட்டிய சக்திய அவர் அவமானப்படுத்தினா அதை என்னால தாங்கவே முடியாது, அதனால அவளை அந்த அவமானத்திலிருந்து முடிஞ்சவரை நீங்க ரெண்டு பேரும் காப்பாத்தணும் அப்படின்னு விஷ்ணு கிட்டையும் பிரம்மதேவர்கிட்டையும் நம்ம சிவனே வேண்டி கேட்டுக்கிறார். அவங்களும் விதியை யாரால மாத்த முடியும், எங்களால முடிஞ்ச அளவு முயற்சி செய்யறோம் அப்படின்னு அவங்களும் வாக்கு கொடுக்கறாங்க. அந்த பக்கம் யாகம் நடக்க ஆரம்பிக்கிறது. யாக குண்டத்தை ஏத்தி மொத அக்னி தேவரை வணங்கி அக்னி தேவரை வரவேற்கிறாங்க. அடுத்து ஒவ்வொரு தேவரா வணங்கி வணங்கி ஒவ்வொரு தேவரா வரவேற்கிறாங்க. எல்லா பேருக்கும் அவங்க ஆசனத்துல உட்கார வைக்கிறாங்க. பிரம்மதேவரும் விஷ்ணுவும் கூட வந்துடுறாங்க. அங்க எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க சிவ சக்திக்கு வரவேற்பு கொடுன்னு, அலைன்னு கூப்பிடுறாங்க. பட் அவன் முடியாது, இது நான் நடத்துற யாகம், இந்த யாகத்துக்கு அந்த சுடுகாட்டு வாசிக்கோ அவனை நம்பி போன சரிக்கோ அழைப்பு கிடையாதுன்னு கட்டன் டேட்டா சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு நீங்க ஆசனத்துல போய் அமருங்க, நல்ல நேரம் முடிய போதுன்னு சொல்லிட்டு அவங்கள ஆசனத்துல போய் உட்கார சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சரியும் கைலாயத்திலிருந்து ஒரு வழியா இங்க தச்சனோட எல்லைக்கு வந்தாச்சு, அரண்மனைக்கு வந்தாச்சு. கேட்டு வாசல்ல இவங்க போகணும்னு பார்த்தா வாசல்ல கேட்ட போட்டு மறிக்கிறாங்க, உங்களுக்கு உள்ள போறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு தச்சனோட பொண்ணு சதிக்கே சொல்றாங்க. யாரு, எனக்கே அனுமதி இல்லையா, யார் அந்த உத்தரவு பிறப்பித்தது அப்படின்னு கேட்டா தச்சனா அப்படின்னு கேட்டா இல்ல உங்க அம்மாதான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு இவங்களுக்கு இன்னும் பயங்கர ஷாக். அடுத்து என்ன ஆகும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ.